Good morning, students. Welcome to Max class. I am John Paul from Mount Saint Joseph Higher Secondary School. Today we will discuss the new chapter geometry. So geometry na enna na measurement of earth. The geometry engala use aagudna for construct a building, surveying. So in the field la ellame the geometry vande use aagudhu. சரிங்களா? அதே போல் ஒரு ஷேப் உருவாக்குறதுக்கு இந்த ஜாமெண்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு ஷேப் உருவாக்குறோன்னா அது கண்டிப்பாக நமக்கு அளவுகள் தேவை. அந்த அளவுகளெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், எப்படி நம்ம அளக்கலான்றதை நம்ம இந்த ஜாமெண்ட்ரி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி ஜாமெண்ட்ரியில் என்னென்ன பார்த்துருக்கோம், லைன் பார்த்துருப்பீங்க, சரிங்களா, பாயிண்ட் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? சரி, லேட்டஸ்ட் ரீகால் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜாமெட்ரி பாக்ஸில் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கும்ன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரிங்களா? ஒரு சில பேர் அதுக்கு பெயர் கூட தெரியாமல் இருப்பீங்க, அதனால் அதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இதான் ஸ்கேல். யூ நோ ஆல் அபவுட் திஸ், இது ஸ்கேல். ஓகேங்களா? அடுத்தது, ஸோ இது காம்பஸ். சரிங்களா? காம்பஸில் ஒரு சைடு வந்து பென்சில் போகிற மாதிரி இருக்கும், ஒரு சைடு நீடில் பார்ட். சரிங்களா? ஓகே, அடுத்தது, ஸோ திஸ் இஸ் ப்ரொடெக்டர். இதுக்கு பெயர் என்னது? ப்ரொடெக்டர். தமிழில் வந்து இதுக்கு பெயர் பாகைமணி. சரிங்களா? அடுத்தது செட் ஸ்கொயர். இதுக்கு பெயர் வந்து செட் ஸ்கொயர். ரெண்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அது, அதுக்கு பெயர் வந்து செட் ஸ்கொயர். சரிங்களா? அடுத்தது, திஸ் இஸ் டிவைடர். டிவைடர்னால் ரெண்டு சைடுலையுமே என்ன இருக்கும், நீடில் பார்ட் இருக்கும். சரிங்களா? காம்பஸ்லாம் ஒரே ஒரு சைடு மட்டும் தான் நீடில் பார்ட் இருக்கும், இன்னொரு சைடு வந்து பென்சில் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது டிவைடர். ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுதுன்றத நம்ம கிளாஸில் நடத்தும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம லைன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி லைன்னா என்னன்னு தெரியும். லைன் டஸ் நாட் எண், அதாவது ஒரு லைனை இது போல் ஒரு ரெண்டு ஆரோ மார்க் போட்டு குறிக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரெண்டு சைடுமே இட் ஹாஸ் நோ எண். சரிங்களா? இந்த லைனை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்னா, ஸ்மால் லெட்டர் எல்ல டினோட் பண்ணலாம். இப்போ இந்த லைன் வந்து ஏபி என்ற பாயிண்டில் பாஸ் ஆகுனா, இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் ஏபி. ஏபி என்ற புள்ளி வழியாக இது பாஸ் ஆனால் இதுக்கு பெயர் என்ன ஆகிடும்னா, இட் இஸ் டினோட்டட் பை ஏபி. இட் இஸ் டினோட்டட் பை ஏபி. சரிங்களா? ஸோ இந்த லைனை வந்து எப்படி டினோட் பண்ணோன்னா, ஏபி, அதாவது இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, அதே போல் அந்த ஏபிக்கு மேலேயும் இதே போல் போடணும். புரியுதுங்களா? இப்போ இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் ஏஎன்பி, அதனால் ஏபி. இட் பாசஸ் த்ரூ அ பாயிண்ட் பிக்யூ அப்படின்னா பிஎன்கியூ. பிக்யூ மேலே இது போகிற சைன் போடணும். சரிங்களா? இந்த லைனுக்கு வந்து எண்டே கிடையாது. சரிங்களா? இட் ஹாஸ் நோ எண்ட். இதுக்கு வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எண்டில்னா அது 5 சென்டிமீட்டரா அல்லது 10 சென்டிமீட்டரா அப்படின்னு நம்ம மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் இதை வந்து என்ன சொல்லலாம், லைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட், லைன் செக்மெண்ட் நத்திங் பட் ஒரு லைனில் ஒரு சிறு பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சிறு அல்லது பெரிய பகுதியே நம்ம என்ன சொல்லலாம், லைன் செக்மெண்ட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதற்கு வந்து மெஷர்மெண்ட் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பாயிண்ட் ஏபி, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட அந்த தொலைவு தான் 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பெயர் தானே அது, லைன் செக்மெண்ட். இந்த லைன் செக்மெண்ட்டை எப்படி டினோட் பண்ணோன்னா, இட் இஸ் டினோட்டட் பை, இட் இஸ் denoted, it is denoted by
ஏபி சரிங்களா. இந்த லைன் செக்மெண்ட், இது லைன் செக்மெண்ட்டானது இட் ஹாஸ் எண்டு, டூ எண்ட், ரெண்டு எண்டு இருக்கிறதால இது லைன் செக்மெண்ட். எண்டு கிடையாது அப்படின்னா, எண்டு இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து லைன் சரிங்களா. இந்த இதுக்கு வந்து எண்டு இருக்குது, அதாவது ஏபி வந்து 5 சென்டிமீட்டர், ஏபி 10 சென்டிமீட்டர், பிக்யூ 10 சென்டிமீட்டர் சரிங்களா. இது போல் எண்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து லைன் செக்மெண்ட், கோட்டு துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சரிங்களா. அடுத்தது ரே, மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னது, ரே. ரே இஸ் நத்திங் பட் இட் ஹாஸ் ஒன்லி ஒன் எண்ட். ரேக்கு வந்து ஒரே ஒரு எண்டு தான் இருக்கும். இப்போ லைனுக்கு வந்து எண்டு கிடையாது, ரெண்டு சைடுமே எண்டு கிடையாது, அதனால் இது போல் ஆரோ மார்க் போட்டு நான் மென்ஷன் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எண்டு இருக்குது, இன்னொரு சைடுக்கு எண்டு கிடையாது. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, ரே. இப்போ இந்த ரே வந்து ஏ என்ற புள்ளிக்கு, ஏ என்ற பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இட் ஹாஸ் நோ எண்ட், இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் பி. அதனால் நான் இது பின்னு போட்டுக்கிறேன். இந்த ஏ என்ற புள்ளியிலேருந்து இந்த பி என்ற வழியாக அந்த ரே பாஸ் ஆகுது, புரியுதுங்களா. இதில் ஒரே ஒரு எண்டு தான் இருக்கும், இன்னொரு சைடுக்கு எண்டு கிடையாது, புரியுதுங்களா. அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை இப்போ நம்ம இங்கே ரே என்றதால் இங்கே எப்படி இருக்குது ரே, அதே தான் இங்கே மேலே போடணும் சரிங்களா, ஓகேங்களா. ஸோ ரேக்கு வந்து ஒரு எண்டு இருக்கும், இன்னொரு சைடு எண்டு இருக்காது. லைனுக்கு வந்து ரெண்டு சைடுமே எண்டு இருக்காது, லைன் செக்மெண்ட்டுக்கு ரெண்டு சைடும் எண்டு இருக்கும், புரியுதுங்களா. லைன் செக்மெண்ட்னா அது ஏபி 10 சென்டிமீட்டர், பிக்யூ 5 சென்டிமீட்டர் அப்படின்னு லைனுக்கு மெஷர்மெண்ட் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது லைன் செக்மெண்ட், ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதான் ஸ்கேலு, ஸ்கேல் உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்கேலில் ஃபஸ்ட்டு லைன் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து பெரிய கோடு. அந்த பெரிய கோடுடைய பாயிண்ட் வேல்யூ அது வந்து ஜீரோ. அந்த பெரிய கோடு பக்கத்தில் ஒரு சின்ன கோடு இருக்குது பார்த்திங்களா, அது 0.1. அதுக்கப்புறம் வர கோடு வந்து 0.2, 0.4, 0.3, 0.4 அண்ட் 0.5. அதாவது 0.5 வரும்போது பெரிய கோடு வரும் சரிங்களா. பெரிய கோடு வந்து 0.5, அதுக்கப்புறம் வர்றது வந்து 0.6, அடுத்து 0.7, 0.8, 0.9, 0.10. அந்த 0.10 தான் அது 1 சென்டிமீட்டர் சரிங்களா. ஸோ நம்ம எப்போவுமே மெஷர் பண்ணும்போது இந்த ஜீரோ ஃபஸ்ட்டு கோடில் தான் நம்ம வச்சு மெஷர் பண்ணோம் சரிங்களா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதோ பாருங்கள் இப்போ மெஷர் பண்ணுறேன்னா கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டையும் இது இந்த ஃபஸ்ட்டு கோடும் கோயின்சைட் ஆகணும். இப்படி தான் நம்ம மெஷர் பண்ணோம். இப்போ இந்த லைன் வந்து 30 சென்டிமீட்டரில் முடியுது சரிங்களா. இந்த லைன் வந்து 30 சென்டிமீட்டரில் முடியுது, ஸ்டார்டிங் வந்து 0 சரிங்களா, எண்டிங் வந்து 30. அப்போ இந்த லைன் செக்மெண்ட்டுடைய வேல்யூனது 30 சென்டிமீட்டர், ஏபி, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி மெஷர் பண்ணோம், இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஜீரோ இருக்கு இல்லையா, இந்த ஜீரோவும் கோயின்சைட் ஆகணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி இப்படி வச்சு அளப்பாங்க சரிங்களா. அது போல் அளக்கக்கூடாது, அதாவது 1 சென்டிமீட்டரில் வச்சு அளப்பாங்க சில பேர், அப்படி அளக்கக்கூடாது. நம்ம எப்பவுமே இந்த ஜீரோ என்ற புள்ளியிலேருந்து தான் அளக்கணும், ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ், நவ் லெட் அஸ் சீ த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்டை நம்ம ரெண்டு விதமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து டைரெக்டாக ஸ்கேல்லே அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அல்லது பை யூஸிங் த காம்பஸ் சரிங்களா. நம்ம ரெண்டு டைப்பையும் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைப் வந்து வித் ஹெல்ப் ஆஃப் த ரூலர் ட்ரா எ லைன் செக்மெண்ட் பிக்யூ ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் சரிங்களா. பிக்யூ ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் என்ற லைன் செக்மெண்ட்டை வரைய சொல்கிறாங்க, புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லைனை வரைஞ்சிக்கலாம். லைனானது இட் ஹாஸ் நோ எண்டு சரிங்களா. லைனை வரைஞ்சிக்கங்க,
அதற்கு பெயர் வந்து எல்னு ஒரு நேம் தாங்க, சரிங்களா? இந்த லைனுக்கு பேர் வந்து எல், இட் ஹாஸ் நோ எண்டு. அதனால் இந்த ரெண்டு சைடும் என்ன பண்ணோம், கண்டிப்பாக ஆரோ மார்க் போடணும், ஓகேங்களா? அதுக்கடுத்தது மார்க் ஏ பாயிண்ட் ஏ ஆன் இட், ஏன்னு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணணும், சரிங்களா? இப்போ நம்ம ஏ என்ற பாயிண்டில் இந்த ஜீரோ என்ற மெஷர்மெண்ட்டை நம்ம கோயின்சைடாக வைக்கணும், சரிங்களா? ஜீரோ என்ற புள்ளியை இந்த ஸ்கேல் மேலே ஜீரோ இருக்கும் இல்லையா, அது வந்து கரெக்டாக இது மேலே இருக்கணும், ஓகேங்களா? நம்ம கரெக்டாக இந்த ஜீரோ மேலே தான் இது கோயின்சைட் ஆகணும். இப்படி ஒன்று மேலெலாம் வைக்கக்கூடாது, ஒன்று மேலே வச்சா தப்பாயிடும், சரிங்களா? இப்படி தான் வைக்கணும். ஸோ இது போல் வச்சுட்டு நீங்கள் டென் எங்கே முடியுதுன்னு பாருங்கள், இங்கே தான் டென்னு வருது. அப்போ டென் அந்த புள்ளியில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேல் எடுத்துருங்க, சரிங்களா? இப்போ இதுக்கு பெயர் வந்து, சார் இங்கே பிக்யூ தானே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஸ்டார்டிங் நேம் பி, எண்டிங் நேம் கியூ, சரிங்களா? ஸோ பிக்யூ ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எல்னு ஒரு லைனை வரைஞ்சிக்கிங்க. அடுத்தது கொடுத்துருக்க பாயிண்ட்டு பாருங்கள், பிக்யூ ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். அதனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் பி எங்கே வேணாலும் வைக்கலாம், அதுக்காக இங்கே வைக்கக்கூடாது, அந்த ஆரோ மார்க்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் பக்கத்தில் வைக்கணும், சரிங்களா? இப்போ பின்ற பாயிண்ட்டை வச்சுட்டேன். ஸோ இந்த பியிலேருந்து நான் 10 சென்டிமீட்டர் அளக்கிறேன். எப்படி அளக்கிறேன்னா, பை யூஸிங் த ஸ்கேல். ஸ்கேலை வந்து கரெக்டாக இந்த பி என்ற புள்ளிக்கும் ஜீரோ என்ற ஸ்கேல் மேலே இருக்கிற பாயிண்ட்டுக்கும் நம்ம மெஷருக்கும் நம்ம கரெக்டாக கோயின்சைடாக நான் வைக்கிறேன். வச்சுட்டு 10 சென்டிமீட்டர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அதை நான் அதுக்கு மேலே நான் ஒரு டாட் வைக்கிறேன். டாட் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கு கியூ என்ற நேமை எழுதுகிறேன், சரிங்களா? ஸோ த பிக்யூ இஸ் த ரெக்வயர்ட் லைன் செக்மெண்ட். பிக்யூ ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ஸோ இந்த பிக்யூ வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணோம், மேலே ஒரு ஆரோ மார்க் போடணும், சரிங்களா? இட் இஸ் டினோட்டட் பை பிக்யூ. இந்த பிக்யூக்கு மேலே ஒரு லைன் செக்மெண்ட் போடணும், புரியுதுங்களா? இப்படி போட்டால் அதுக்கு பேர் என்னது, லைன் செக்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். வித் த ஹெல்ப் ஆஃப் ரூலர் அண்ட் காம்பஸ், ட்ரா ஏ லைன் செக்மெண்ட் ஏபி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ட்ரா ஏ லைன் செக்மெண்ட் பை யூஸிங் த ஸ்கேல். இப்போ நம்ம ஸ்கேல் கூட காம்பஸை சேர்த்து எப்படி நம்ம இந்த லைன் செக்மெண்ட்டை வரையலான்றதை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ அது பார்க்குறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நம்ம இந்த காம்பஸையும் பென்சிலும் ஃபிக்ஸ் பண்ணணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டுமே நம்ம தரையில் வைக்கும் போது, அல்லது இப்படி கையில் வச்சு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்தையும் நம்ம இப்படி வைக்கும் போது ரெண்டுமே சமமாக இருக்கணும், ஓகேங்களா? ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கக்கூடாது. இப்படி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளுக்கு வரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? அதனால் இப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த லைன் செக்மெண்ட் வரையிறதுக்கு முன்னாடி, வி ஹாவ் டு ட்ரா எ லைன் எல், ட்ரா எ லைன் எல். ஸோ இதுக்கு எல்லுக்கு லைனுக்கு எந்த மெஷரும் கிடையாது, நீங்கள் எவ்வளோ பெருசானாலும் வரைஞ்சிக்கலாம், சரிங்களா? எவ்வளோ பெருசானாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். மறக்காமல் இந்த ஆரோ மார்க் போட்டுக்கோங்க, சரிங்களா? இது இப்படி போட்டால் தான் அதுக்கு லைன், அது போடாமல் விட்டிங்கன்னா அதுக்கு பெயர் லைன் செக்மெண்ட், ஓகேங்களா? ஸோ ட்ரா எ லைன் எல் த ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்தது நம்மளுக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஏபி. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது, ஏ. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏவை நான் இங்கே வைக்கிறேன், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ, ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், காம்பஸில் 8 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணுறேன், சரிங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காம்பஸ் இப்படி நீங்கள் இப்படி கீழே வச்சுக்கோங்க. காம்பஸ் வச்சுக்கிட்டு இந்த காம்பஸில் ஜீரோ இருக்கு இல்லையா, இந்த ஜீரோவில் இந்த நீடில் பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. ஜீரோவில் இந்த நீடில் பாயிண்ட்டை வச்சுட்டு 8 சென்டிமீட்டர் எங்கே இருக்குது பாருங்கள், அல்லது இப்படி கூட வச்சுக்கலாம், 8 சென்டிமீட்டரில் இப்படி வச்சுட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஜீரோவில், ஓகே, ஓகேங்களா? ஸோ 8, இதுதான் 8 சென்டிமீட்டர். இந்த காம்பஸில் 8 சென்டிமீட்டர் நான் எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போ
நான் ஸ்டார்டிங்கில் ஏன்ற பாயிண்ட் வச்சேன் இல்லையா, அந்த ஏன்ற பாயிண்ட்டு மேலே இதை வைக்கிறேன். அந்த நீடில் பாயிண்ட்டை நான் இது மேலே வைக்கிறேன். வச்சுட்டு இந்த பென்சில் பார்ட்டை நான் இப்படி ஒரு ஆர்க் போடுறேன். ஐ ட்ரா ஒன் ஆர், சரிங்களா? ஸோ ஒரு தடவை போட்டால் போதும், நான் உங்களுக்கு தெரியறதுக்காக டார்க் பண்ணுறேன், ஓகேங்களா? இது லைட்டாக அழகாக இருக்கணும். அதாவது இந்த கோடும் ஒரே கான்ட்ராஸ்டில் இருக்கும், சரிங்களா? இது டார்க்காக இருக்கக்கூடாது, இது லைட்டாக இருக்கக்கூடாது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ நான் வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு பெயர் வந்து என்னது? பி, சரிங்களா? பி என்ற பாயிண்ட்டு நான் இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ த லென்த் ஆஃப் ஏபி இஸ் 8 சென்டிமீட்டர், ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோம், எல் என்ற ஒரு லைனை வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்ட பிறகு ஏ என்ற பாயிண்ட்டை நான் எழுதுகிறேன். ஸோ ஏ என்ற பாயிண்ட்லேருந்து பி என்ற பாயிண்ட்டை வரைகிறேன். எப்படி வரைகிறேன்னா, பை டேக்கிங் த மெஷர்மெண்ட் பை யூஸிங் த காம்பஸ். காம்பஸில் வந்து 8 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். 8 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு அது ஏ என்ற பாயிண்ட்டில் வச்சு அந்த ஆர்க்கை வந்து நான் இது மேலே வரைகிறேன். வரைஞ்சால் எனக்கு எங்கே இங்கே கட் ஆகுது. ஸோ இந்த இந்த கட் ஆகிற அந்த புள்ளிக்கு பெயர் வந்து பி. ஸோ இப்போ ஏபியுடைய அளவு என்னது? 8 சென்டிமீட்டர். த லென்த் ஆஃப் ஏபி இஸ் 8 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டு டைப்ஸ் பார்த்துட்டோம். ஒன்று பை யூஸிங் த ரூலர், இது வந்து பை யூஸிங் ரூலர் அண்ட் காம்பஸ், சரிங்களா? ஸோ ஸோ தீஸ் ஆர் த டூ டைப்ஸ் டு ட்ரா எ லைன் செக்மெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பாருங்கள், இந்த டூ லைன்ஸ் இந்த ரெண்டு லைனும் பாருங்கள், இட் டஸ் நாட் மீட். இந்த ரெண்டு லைனுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள், இந்த ரெண்டு லைனுமே டச் ஆகாமல் ட்ராவல் ஆகுது. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு லைனுமே ஒரு புள்ளியில் இணையுது, ரெண்டுமே டச் ஆகுது. அப்படி டச் ஆகுனா அதுக்கு பெயர் வந்து என்னன்னா, இன்டர்செக்ட், ஓகேங்களா? இப்போ இதுக்கு நான் ஒரு நேம் தரேன், ஏபி, இது சிடி. ஸோ ஏபிசிடி அப்படின்ற ரெண்டு லைன் இருக்குது, அந்த லைனுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், சரிங்களா? அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பெயர் என்னென்னா, பேரலல் லைன்ஸ். ரெண்டு லைனுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் வந்து பேரலல் லைன்ஸ். அந்த ரெண்டு லைனையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இட் டஸ் நாட் இன்டர்செக்ட், சரிங்களா? அந்த ரெண்டு லைனுமே எந்த புள்ளியிலும் இணையாது. அப்படி இருந்ததுன்னா அதற்கு பெயர் என்னென்னா, பேரலல் லைன்ஸ், சரிங்களா? இங்கே ரெண்டு லைன் ஏபி அண்டு சிடி, இந்த ரெண்டு லைனுமே பேரலல் லைன்ஸ். பிகாஸ் இஃப் ஐ எக்ஸ்டெண்ட் திஸ் டூ லைன்ஸ், இட் டஸ் நாட் மீட் ஈச் அதர், அந்த ரெண்டு லைனுமே மீட் ஆகாது. அதனால் இதுக்கு பெயர் வந்து என்னது? பேரலல் லைன்ஸ். அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை ஏபி இஸ் பேரலல் டு சிடி. த லைன் ஏபி இஸ் பேரலல் டு சிடி. கண்டிப்பாக நம்ம இந்த மேலே இருக்கிற அந்த சைன் போடணும். லைன்னா இந்த சைன் போடணும், லைன் செக்மெண்ட்னா இந்த சைன் போடணும், சரிங்களா? ரேனா இந்த சைன் போடணும், புரியுதுங்களா? ஓகே, ஒன்று முடிஞ்சது. அடுத்தது பாருங்கள், இந்த லைன் பாருங்கள், இந்த லைனுக்கு ஒரு நான் நேம் தரேன், ஏபி அண்டு சிடி, ஏபி அண்டு சிடி. ஸோ இப்போ இந்த ரெண்டு லைனுமே இட் மீட் அட் ஒன் பாயிண்ட், மீட்னா நான் சொல்லியிருக்கேன், இன்டர்செக்ட்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த எந்த பாயிண்ட்டில் மீட் ஆகுது? ஓ என்ற பாயிண்ட்டில் மீட் ஆகுது, ஓகேங்களா? இப்போ இந்த ஓ என்ற பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இந்த ரெண்டு லைன் ஏபியும் சிடியும் ஓ என்ற புள்ளியில் மீட் பண்ணுது.
அந்த மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டுக்கு நான் ஓ என்ற நேமை தரேன். அந்த ஓ என்ற பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்லலாம்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகேங்களா, இந்த லைனுக்கு பேர் என்னென்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ். என்ன லைன்ஸு? இன்டர்செக்டிங் லைன்ஸ், இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஓகேங்களா, த லைன்ஸ், த லைன் ஏபி அண்டு த லைன் சிடி ஆர் நோன் ஆஸ் இன்டர்செக்டிங் லைன்ஸ். த பாயிண்ட் ஓ இஸ் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சரிங்களா, இந்த ரெண்டு லைனையும் நம்ம என்ன சொல்லலாம், இன்டர்செக்டிங் லைன்ஸ்னு சொல்லலாம். இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிற அந்த புள்ளிக்கு பெயர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், லெட் அஸ் லேர்ன் மோர் அபவுட் பேரல் லைன்ஸ், பேரல் லைன்ஸ், இன்டர்செக்டிங் லைன்ஸ் அண்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் த்ரூ திஸ் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறோன்னா, ஐடென்டிஃபை த பேரல் லைன்ஸ், ஐடென்டிஃபை த இன்டர்செக்டிங் லைன்ஸ், நேம் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சரிங்களா, மூணுத்தையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பேரல் லைன்ஸ்னால் அது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ லைன்ஸ் ஆர் ஈக்குவல், இட் டஸ் நாட் மீட். அந்த ரெண்டு லைனும் மீட் ஆகாது. இஃப் யூ எக்ஸ்டெண்ட் திஸ் டூ லைன்ஸ் இட் டஸ் நாட் மீட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா சொல்லலாம், த எட்ஜஸ் ஆஃப் புக் சொல்லலாம், ட்ரெயின் ட்ராக் சொல்லலாம். சரிங்களா, ஸோ இது ரெண்டுமே இதெல்லாம் என்ன ஆகுது, டச் ஆகாது, அந்த ரெண்டு லைனுமே டச் ஆகாது. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், பேரலைன்ஸ், பேரலல் லைன்ஸ்க்கான எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இன்டர்செக்டிங்னானது த டூ லைன்ஸ் மீட்டிங் அட் ஒன் பாயிண்ட், ரெண்டு லைனும் ஒரு புள்ளியில் இணையும், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்டர்செக்டிங் லைன் சொல்லுவோம். தென் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னா அந்த புள்ளியும் இணையுது இல்லையா, அந்த இணையிற அந்த புள்ளிக்கு பெயர் தான் அது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இதை மூணுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பாருங்கள், இந்த பேரல் லைன்ஸ் வந்து இப்படி கூட இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். சரிங்களா, அது எந்த ஒரு பொசிஷன்லேயும் இருக்கலாம், பட் ஆனால் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ லைன்ஸ் என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா, இந்த ரெண்டு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணால் இது இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா, அது எந்த பொசிஷனில் வேணாலும் இருக்கலாம். சரிங்களா, இங்கே பாருங்கள், பிக்யூ அண்டு பிக்யூ என்ற ஒரு லைனும் ஆர்எஸ் என்ற லைனும் பேரலாக இருக்கா? இஃப் யூ எக்ஸ்டெண்ட் திஸ் டூ லைன்ஸ் கண்டிப்பாக இந்த ரெண்டு லைனும் என்ன ஆகாது, மீட் ஆகாது. அதனால் இதை வந்து நம்ம பேரலல் லைன்ஸ்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஆன்சர் வந்து என்னது, சொல்யூஷன் ஹியர் பிக்யூ, த லைன் பிக்யூ இஸ் பேரலல் டு ஆர்எஸ், ஆர்எஸ். அதே போல் வேறு எதனா பேரல் லைன்ஸ் இருக்கா பாருங்கள், த லைன் ஏபி, ஏபி, இது ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கான ஆன்சர். சரிங்களா, பேரலல் லைன்ஸ், த லைன் ஏபி இஸ் பேரலல் டு, த லைன் ஏபி இஸ் பேரலல் டு சிடி. சரிங்களா, ஓகே, முடிஞ்சதா? வேறு எதனா பேரலல் லைன்ஸ் இருக்கா? ஏபி வந்து சிடிக்கு பேரலாக இருக்குது, பிக்யூ வந்து ஆர்எஸ்க்கு பேரலாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்டிங் பாருங்கள், அதாவது ரெண்டு லைன் வந்து ஒரு புள்ளியில் இணையணும், அதாவது மீட் பண்ணால் அது வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா, ரெண்டு லைன்ஸ் வந்து மீட் பண்ணால் அது பேர், அந்த லைன் பேர் வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ். இங்கே பாருங்கள், பிக்யூ என்ற லைனும் ஏபி என்ற லைனும் ஓ எம் என்ற ஒரு புள்ளியில் மீட் பண்ணுது. சரிங்களா, பிக்யூவும் ஏபியும் எம் என்ற புள்ளியில் மீட் பண்ணுது. அப்போ பிக்யூ அண்டு இந்த லைன் பிக்யூ அண்டு
PQ and AB. இது ஒரு பேரா வேற இது ரெண்டும் இன்டர்செக்டிங் லைன்ஸ்னு சொல்லலாம். இப்போ இது ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்டா, இந்த பாயிண்ட்டில் எந்தெந்த லைன் இன்டர்செக்ட் ஆகுது? சிடி சிடி அண்டு த லைன் பிக்யூ இட் இன்டர்செக்டிங் அட் என். ஸோ சிடி போட வச்சு அடுத்தது பிக்யூ. ஓகேங்களா? மொத்தம் இதில் நாலு இன்டர்செக்டிங் பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த நாலு இன்டர்செக்டிங் பாயிண்டில் எந்தெந்த லைன் இன்டர்செக்ட் ஆகுதுன்றத நம்ம ஒவ்வொரு பேராக போடலாம். இது ஒரு பேர், இது ஒரு பேர். அடுத்த பேர் பாருங்கள், ஓ என்ற பாயிண்டில் எந்த லைனில் இன்டர்செக்ட் ஆகுது பாருங்கள். ஏபி என்ற லைனும் ஆர்எஸ் என்ற லைனும் இட் மீட் அட்டு ஓ, ஓ என்ற புள்ளியில் மீட் பண்ணுது. ஸோ ஏபி அண்டு ஏபி அண்டு ஆர்எஸ், சரிங்களா? அடுத்தது பாயிண்ட் பாருங்கள், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பி. இந்த பி என்ற பாயிண்டில் எந்தெந்த லைனில் இன்டர்செக்ட் ஆகுது? சிடி என்ற லைனும் ஆர்எஸ் என்ற லைனும் பி என்ற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அந்த பேர் எழுதிக்கலாமா? என்னென்ன பேர்? சிடி அண்டு சிடி அண்டு ஆர்எஸ். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லலாங்கன்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? பிக்யூவும் ஏபியும் இன்டர்செக்டிங் ஆகுது, சிடியும் பிக்யூவும் இன்டர்செக்ட் ஆகுது, ஏபியும் ஆர்எஸும் இன்டர்செக்ட் ஆகுது, சிடி அண்டு ஆர்எஸும் இன்டர்செக்ட் ஆகுது. ரெண்டு லைன் வந்து ஒரு புள்ளியில் மீட் பண்ணால் அதுக்கு பேர் வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நேம் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எந்த பாயிண்ட்ஸ்லாம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்குறாங்க, சரிங்களா? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அது ரெண்டு லைன் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த லைனும் பிக்யூ அண்டு ஏபி மீட் அட் எம். பிக்யூவும் ஏபியும் எம் என்ற புள்ளியில் இணைகின்றது, அதனால் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ எம் இஸ் எ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகேங்களா? அடுத்தது சிடியும் பிக்யூ, லைன் சிடி அண்ட் த லைன் பிக்யூ இன்டர்செக்டிங் அட் த பாயிண்ட் என். ஸோ என்னும் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த லைன் ஆர்எஸ் அண்டு த லைன் ஏபி இன்டர்செக்டிங் அட் த பாயிண்ட் ஓ. ஸோ அப்போ ஓவும் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், சரிங்களா? அடுத்தது இந்த லைன் சிடி அண்ட் த லைன் ஆர்எஸ் இன்டர்செக்டிங் அட் த பாயிண்ட் பி. இந்த ரெண்டு லைனும் எந்த புள்ளியில் இன்டர்செக்ட் ஆகுது? பி என்ற புள்ளியில் இன்டர்செக்ட் ஆகுது. ஓகேங்களா? அதனால் இது இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அது பி. ஸோ எம்என்ஓபி ஆர் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், சரிங்களா? ஹவு மெனி லைன் செக்மெண்ட்ஸ் ஆர் தேர் இன் கிவன் லைன். இந்த கொடுக்கப்பட்ட லைனில் எத்தனை லைன் செக்மெண்ட் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லைன் செக்மெண்ட்னானது இட் ஹேவிங் டூ என்ஸ், சரிங்களா? அதை நம்மளால் அளக்க முடியும். இட் ஹாஸ் மெஷர், 5 சென்டிமீட்டர் சொல்லலாம், 6, 10, அதை நம்மளால் அளக்க முடியும், சரிங்களா? அதனால் அதுக்கு பேர் வந்து லைன் செக்மெண்ட். இப்போ பாருங்கள், இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த லைனில்? இந்த லைனில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது? 1, 2, 3. இட் ஹேஸ் 3 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏபி, ஏபி வந்து ஒரு லைன் செக்மெண்ட்டா? ஃபஸ்ட்டு ஏபி வந்து ஒரு லைன் செக்மெண்ட். அடுத்தது
BC is one line segment. சரிங்களா, இத்தனை தான் இருக்கா? ஏன் ஏசியும் ஒரு லைன் செக்மெண்ட் சொல்லலாம் இல்லையா? ஏசி இஸ் லைன் செக்மெண்ட், இஸ் ஒன் லைன் செக்மெண்ட். ஓகேங்களா? அப்போ ஏபி ஒரு லைன் செக்மெண்ட், பிசி ஒரு லைன் செக்மெண்ட், ஏ அண்ட் சி ஒன் லைன் செக்மெண்ட். ஸோ தேர்ஃபோர் வி ஹாவ் த்ரீ லைன் செக்மெண்ட் இன் த லைன். இந்த லைனில் த்ரீ லைன் செக்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? Therefore, we have three line segments. Therefore, we have three line segments. Okay, students, நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோன்றதை நம்ம திருப்பி ஒரு தடவை ரீகால் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? லைன் பார்த்தோம். லைன் என்னது? இட் ஹாஸ் நோ எண்டு. லைன் எப்படி டினோட் பண்ணுவாங்க? ஏபி எப்படி டினோட் பண்ணுவாங்க? சரிங்களா? ஓகே. அடுத்தது லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்னானது இட் ஹாஸ் டூ எண்ட். சரிங்களா? ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்கும், எண்டிங் பாயிண்ட்டும் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது லைன் செக்மெண்ட். ஸோ அதான் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? ஏபி லைன் செக்மெண்ட். ஓகேங்களா? அடுத்தது ரே. ரேனானது இட் ஹாஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் இட் டஸ் நாட் ஹேவிங் த எண்டிங் பாயிண்ட். சரிங்களா? அதை எப்படி டினோட் பண்ணுவோம்? ஏபி ரே. சரிங்களா? ஓகே. அடுத்தது பேரலல் லைன்ஸ். பேரலல் லைன்ஸ்னானது the distance between the two lines are equal or always equal. If he extends this two line, அந்த ரெண்டு லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் அந்த ரெண்டு லைனுக்கு இடைப்பட்ட அந்த தொலைவு ஈக்குவலாக இருக்கும். அதே போல் அந்த ரெண்டு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணால் இட் டஸ் நாட் மீட் ஈச் அதர். அந்த ரெண்டு லைனும் டச் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்ததுன்னா அது பேரலல் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பேரலல் லைன்ஸ் எப்படி டினோட் பண்ணலாம்? இப்படி ரெண்டு கோட்டால் டினோட் பண்ணலாம். அல்லது ஏபி லைன் இஸ் பேரல் டு சிடி லைன். சரிங்களா? ஸோ இப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து இன்டர்செக்டிங் லைன்ஸ். இப்போ சப்போஸ் அந்த ரெண்டு லைனும் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஒரு புள்ளியில் இணையுது, மீட் பண்ணுது அப்படின்னா அதற்கு பெயர் வந்து என்னது? இன்டர்செக்டிங் லைன்ஸ். அந்த லைன்ஸுக்கு பெயர் என்னது? இன்டர்செக்டிங் லைன். இஃப் டூ லைன்ஸ் ஆர் மீட் ஈச் அதர் இஸ் நோன் ஆஸ் இன்டர்செக்டிங் லைன்ஸ். அந்த லைன்ஸுக்கு பேர் இன்டர்செக்டிங் லைன். அந்த இன்டர்செக்டிங் ஆகிற அந்த மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டுக்கு பெயர் வந்து என்னது? இன்டர்செக்டிங் பாயிண்ட் அல்லது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அது மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னது? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது, ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம ஆங்கிள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் நான் வந்து புக் பேக் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தரேன். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு அனுப்பி வைங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹாவ் ஏ நைஸ் டே.